ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் பண்டிகை, அதுக்காக எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நைட்டு வந்துட்டு கருவாடு குழம்பு வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த எங்கள் ஊர் வழக்கப்படி நைட்டு வந்துட்டு கருவாடு குழம்பு வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. கூட வந்துட்டு ரெண்டு பொரியல் செய்வாங்க. முருங்கீரை பொரியல் ஒன்று, இன்னொன்றுமா இனிப்பு பூசணிக்காய் பொரியல் ஒன்று செய்வாங்க. இப்போ அம்மா அதுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ 4:00 ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுனா ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் மாவு பிடிப்பாங்க, இனிப்பு மாவு பிடிப்பாங்க. இப்போ வந்துட்டு முருங்கீரை அரைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வேறு முருங்கீரை ஏமாத்திட்டாங்களாம். இது பாருப்பா, இந்த குச்சியை இப்படி ஒடிச்சு இப்படி வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. கத்தை வந்து பெருசாக தெரியும். உங்களையே ஏமாத்திட்டாங்கம்மா. என்னை மட்டும் ஏமாத்தலாம், வாங்கினவங்க எல்லாத்துக்குமே ஏமாத்திருக்காங்க. ஏமாத்திட்டாங்க. இதில் அம்மாக்காரு சந்தோஷம். பண்டிகை இல்லை, அதனால எப்படி வாங்கி தான் ஆகணும். அதனால அவங்க எப்படி இருந்தாலும் வாங்கி ஆகணும். இதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு வாங்குறது, இன்னைக்கு 10 ரூபா. இது வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரியுது வீடியோ, ஏன்னா வெளியில் அந்த ஆப்போசிட் சைடில் வெளிச்சம் வரதுனால வீடியோ பிளாக்காக தெரியுது. அப்புறம் உள்ளே போய் எடுக்கும்போது கொஞ்சம் பிரைட் ஆகிடும். சரி, நாங்கள் ஒன்று ஒன்றா செய்யும் போது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ முருங்கீரைலாம் உருவி வச்சாச்சு, வெங்காயம் வந்துட்டு உளிச்சு வச்சாச்சு. அடுத்தது மாவு செய்யறதுக்கு இனிப்பு மாவு, அந்த அச்சுமாவு தானே, அது செய்யறதுக்காக அம்மா அரிசி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒன்று ரெண்டு கருப்பு அரிசி இருக்கனால அது பொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு பருப்பு அடுப்பில் வச்சிருக்கு. இது வந்துட்டு பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி வைக்கணுமா சாமிக்கு, அதுக்காக இங்கே வந்துட்டு அம்மா மாவு பிடிக்கிறதுக்காக வெல்லம் கரைக்க போகிறாங்க. பாவு கரைக்கிறாங்க, பாவு காய்ச்சுறாங்க. இங்கே வந்துட்டு பூசணிக்காய் பொரியலுக்கு பூசணிக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்புறம் மாவுக்காக அரிசியும் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடித்து அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. இதை மிக்சியில் போட்டு இப்போ அடிப்பாங்க, அடித்து தூளாக்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மாவு செய்கிறனால அம்மா நிறைய வெல்லம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த அடுப்பில் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு பாகு காய்ச்சிட்டாங்க அம்மா. இங்கே வந்துட்டு ரசம் இன்னும் கொதி வந்தோடனே இறக்கிடுறது தான். அப்புறம் இது வந்துட்டு அந்த மாவிளக்கு மாவுக்காக வெள்ளையில் வறுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு பருப்பு கடையிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கு பருப்பு. இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு பொரியலுக்கும் மாவுக்கும் சேர்த்து திருவிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு கருவாடு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கு. 600 ரூபா/கிலோ. இப்போ ரசம், அப்புறம் கீரை, பருப்பு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்துட்டு மாவு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் வந்துட்டு ஃபுல்லாக காமிக்கல, எப்படி செய்வாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்கிறேன். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் தெரியறதுனால நான் கேட்டு சொல்கிறேன். கொஞ்சம் பச்சரிசி கொஞ்ச நேரம் ஊற போட்டு கார அரிசின்னு கேட்டாலே கடையை தருவாங்க. ஒரு நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற போடுவேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன். அரிசிய மிக்ஸில போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். போட்டு எடுத்து கொட்டிருங்க. அப்புறம் எல்லாமே அரைச்ச பின்னாடி மாதிரி 2000 போட்டீங்க, அப்படி நைஸாக வந்துடும். அது மிஷின் எல்லாம் கொஞ்சம் தரவே வேண்டாம், அது நல்லா இருக்காது. மாவு இது வந்து நம்ம செக்கு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு மேல வெள்ளையில வறுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. இதுக்குள்ளார வந்துட்டு என்னம்மா இந்த வெள்ளம் கம்மியும் பாகு காய்ச்சினது இங்க இருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து அம்மா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குங்க. இன்னைக்கே அம்மா நிறைய செய்யறாங்க. அங்க எங்க அண்ணனுங்களுக்கு தம்பிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அம்மா சேர்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பாவோட அண்ணன் விடுவாங்க.
அண்ணா சுட சுட ஊத்துனீங்கமா ஆமா சோ பாக வந்துட்டு சூடா இருக்கணும் அப்பதான் பனை வரும் வந்து கிடல்ல இருக்கு கெட்டு போகாத சூடு சூடா எனக்கு இது செய்ய தெரியாத அம்மா தான் வருஷம் வருஷம் செய்வாங்க மாமியார் இருக்கல மாமியார் தான் செய்வாங்க அப்புறம் மாமியார் கொஞ்சம் வயசான பின்னாடி எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க நான் செஞ்சுக்கறேன் எங்க அம்மா ஊட்டல நான் செஞ்சதில்ல எனக்கு உள்ள மாதிரி தான் நான் செஞ்சதில்ல இங்க வந்து தான் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் வைக்கறது இங்க வந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அம்மா ஆனா நால வர செஞ்சுதனமா இப்ப இது வந்து நல்லா பிணைறாங்க அம்மா இது பிணைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டா நமக்கு ரவுண்டா வேணும் ரவுண்டா வெச்சுக்கலாம் இல்ல அந்த மாவிளக்கு மண்டபத்துக்கு இது கொண்டு போறது கோயிலுக்கு அந்த மாதிரி சாலை புடிச்சுக்கலாம் இது வந்து பதம் வந்து இப்படி பாவு காச்சிட்டு கம்பி பதமா கம்பி மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப வராட்டி போகுது கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் ஓகே கம்பி பதத்துல இருக்கணும் பாகு இது அவ்வளவுதாங்க பிணைஞ்சு முடிச்சாச்சு அம்மா அதை எடுத்து காமிங்கம்மா இது வந்து நான் கொஞ்சம் பிறுபிறுன்னு எடுத்துக்கிறேன் அதனால பாவு கொஞ்சம் நிறைய ஊத்தி இருக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கெட்டி கல்லாட்டம் ஆயிடும் ஊறுச்சுன்னா அதுக்கு மேலே உடச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இப்படி பிடிச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நைஸ் ஆயிடும் ஒரு உலக்காக தான் மிக்சியில் போடுங்க நல்லா காரமாக இடிக்கிற மாவு மாதிரியே இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த மாவு ரெடி பண்ணிட்டாங்க இதை ஒன் ஹவர் கழிச்சு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ சைட் பை சைட் பாத்ரூமும் விளக்கி முடிச்சாச்சு அம்மா கருவாடை க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம் வணக்கி வச்சுருந்தேன் அம்மா இப்போ குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கருவாட்டு குழம்புக்கு வணக்கி வச்சுருந்தேன் இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வேறு எதுவும் இல்லை வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சி எடுக்கணும் இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ வெங்காயம் அரைச்சாச்சு அம்மா கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்காங்க இப்போ செய்ய போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றல அம்மா எப்போதுமே வித்தியாசமாக பண்ணுவாங்க எண்ணெய் ஊற்றிட்டு தான் எல்லோரும் காய் போடுவாங்க எங்கள் அம்மா காய் போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்களாம் கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு அம்மா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றுனாங்க கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்குமா குழம்பு வாசம் சூப்பராக இருக்குமா கொஞ்சமாக கடலை எண்ணெயும் சேர்த்துருக்காங்க எல்லோரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு சட்டியை மாற்றுங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னீங்க இது வந்துட்டு அம்மாவோட சென்டிமெண்ட் வடைச்சட்டி அதனால் அம்மா வந்துட்டு இதில் தான் செய்வாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த சட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் வரும் இல்லைங்கம்மா இந்த சட்டியை பார்த்துட்டு எல்லோரும் மொதல் உங்கள் பாத்திரத்தை மாற்றுங்க உங்கள் சட்டியை மாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க இரும்பு சட்டி வச்சிருக்கோம் விதவிதமா நாங்களும் இங்க பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே விதவிதமான சட்டி நாங்களும் வச்சிருக்கோம் ஆனா வந்துட்டு ஏதோ சில விஷயம் வந்துட்டு அதுல செஞ்சாதான் டேஸ்ட் வருது அதுக்காக நாங்க இந்த சட்டியை எப்போதுமே தூக்கி போட மாட்டோம் இது ஒரு 25 வருஷம் இருக்குமாமா 28 வருஷம் ஆகுது இந்த சட்டி ஸோ இப்போ கத்திரிக்காய் 2 நிமிஷம் வணக்கிட்டாங்க இப்போ வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அது ஊற்றிட்டாங்க நெக்ஸ்ட்டு திரும்ப மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு இடுங்க மசாலாலாம் போடுறாங்க மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாமே அம்மா வீட்டில் தான் அரைப்பாங்க மிளகாய் தூள் வீட்டில் தான் அரைப்பாங்க கொத்தமல்லி தூள் ரசப்பொடி சாம்பார் பொடி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே அம்மா வீட்டில் தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கறி மசால் கூட அம்மா வீட்டில் தான் அரைச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கல் உப்பு கல் உப்பு தான் அதிகமாக சேர்த்துவேன்
அம்மா வந்துட்டு கறி மசாலா கூட வீட்ல அரைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமே தான் செல்வம் கறி மசாலா வாங்கி பழகவும் விட்டுட்டாங்க இப்போ இதல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்க ஊத்திட்டு இத நல்லா mix பண்ணிட்டு இந்த காய் வேகட்டும் காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் புளி தண்ணி தேங்காய் கருவாடு லாஸ்டா தான் போடுவேன் இது வேகட்டு வெந்ததுக்கு அப்புறமே காமிக்கிறேன் இப்போ நைட் வந்து சாப்பாடு சாமி கும்பறனால இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும் மா எதுக்காகமா சாமி கும்பிறது அத சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் மாரி தாலி பாக்கிட்டுக்கு ஓ மாரியை கும்பிறது வந்து நம்ம தாலி பாக்கிட்டுக்கு கும்பிறது ஓகே அதுக்காக இந்த பிள்ளைகளுக்கு நல்லது நம்ம மாரியை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி இந்த சாமி கும்பிறது வந்து மாரி சாமி வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர இன்னைக்கு ஓ சரி அதுக்காக மாமா சாமி வந்திருக்குது நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லி சாமி கும்பிறது ஓகே ஓகே அதுக்கு வந்து நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்யணும் ஆமா கருவாட்டு குழம்பு முருங்கை கீரை கட்டாய முருங்கை கீரை வைக்கணும் பாருங்க இனிப்பு பாருங்க அதுக்கு வந்து எத்தனை காய்கறிகள் நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே انا நம்ம இந்த ரெண்டு தான் செய்வோம் எப்பவுமே நம்ம ரெண்டு தான் செய்வோம் அப்புறம் பருப்பு ரசம் ரசம் பருப்பு அல்ல அதை ஊத்துறோம் ஓ பருப்பு ரசம் தான் வைக்கணுமே பருப்பு ரசம் தான் வைக்கணும் அந்த பருப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணனும் சேத்து நம்ம இலை போடும்போது காமிச்சுக்கலாம் இப்போ இது வேகட்டு வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அம்மா கத்திரிக்காய் வேகறதுக்குள்ள இது தேங்காய் போட்டு அரைக்க போறாங்க குழம்புக்கு தானங்கம்மா எடுத்துட்டு வா இப்போ வந்துட்டு தேங்காய் அரைக்கறாங்க போதும் இது ஒரு நேரத்துக்கு தான் அதனால போதும் நாளைக்கு கடாய் விட்டேன் இது வந்துட்டு ஒரு கால் கப் இருக்குமாமா கால் கப் இருக்கு கால் கப் ஒரு மூடியில கால் மூடி கால் மூடி வந்துட்டு தேங்காய் துருவி போட்டுருக்காங்க இது கூட சோம்பே தான் போடுங்க எதுவுமே இல்ல எதுமே கிடை அப்படியே பச்சையா அரைச்சிடலாம் சோம்பு போட்டீங்களா கருவாட்டு வாஸ்தா அடைக்கிறோம் ஓ சரி சரி கருவாட்டு வாஸ்தா அடைக்கிறோம் நான் வந்து தாளிக்கவும் மாட்டேன் எண்ணெய் ஊத்தி வணக்கணும் இல்ல அவ்வளவுதான் புளி இதெல்லாம் ஊத்தி கொதிக்க வைக்கறதுக்கு சொல்லி தாளிக்க மாட்டேன் தாளிச்சப்ப கருவாட்டு வாஸ்தா பாதி போயிடும் ஓ சரி சரி நான் தாளிக்க மாட்டேன் ஆ இத அரைச்சு வச்சிடலாம் தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளியா சின்ன தக்காளியா போடுங்க தக்காளி போட்டு கொஞ்சோண்டு புளி கம்மியா போடணும் கம்மியா ஊத்தினாவே போதும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டாங்க இப்ப அந்த தேங்காயிலேயே கரைச்சி வச்சிருக்க புளியும் அம்மா சேர்க்க போறாங்க கொஞ்சமா சேர்த்தா போதுங்க ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் அதனால கொஞ்சோண்டு புளி இத அப்படியே எடுத்து காய் கத்திரிக்காய் வெந்துருச்சுனே இத அப்படியே அம்மா செய்ய எடுத்து ஊத்திடுவாங்க ஊத்திட்டு கொதிச்சதுன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் தாளிக்க மாட்டேன் ஆ இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு அம்மா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடு வந்துட்டு குழம்புல சேர்க்க போறாங்கலாம் அந்த சைடு பரங்கி காய் ரெடி ஆயிட்டிருக்கு இங்க வந்துட்டு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிட்டு வருவாங்க சாமி மூட்டு கருவாடும் வெந்துரும் குழம்பும் ரெடி ஆயிடும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே நான் திரும்ப உங்கள்கிட்ட இதை காமிக்கிறேன் கருவாடு நிறைய போட்டாதான் எங்க வீட்டுல பிடிக்கும் ஆனா எனக்கு பிடிக்காது நல்லா கொதிச்சதுக்கு மேல காமிக்கலாமாங்கம்மா இப்போ அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அவ்வளோதான் கரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீதி எல்லா சமையல் வேலை ஃபுல்லுமே முடிஞ்சிச்சு இப்போ வந்துட்டு சாமி கும்பிட சமையல் வேலை முடிச்சுட்டு இப்போ சாமி கும்பிடத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இங்கே பாருங்க இந்த கலசத்தை தான் நாளைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நம்ம ஊற்றிட்டு வரணும் கீழே அரிசி உள்ள தண்ணி வேப்பந்தலையில வச்சுருக்காங்க Thank you.
பிரியாணி எல்லாம் கொண்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி நைட்டே கோலம் போட்டுடலாம், காலையில் நேரமாக எழுந்து போடுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் நைட்டே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆக்சுவலி இதை வீடியோ எடுத்திருந்தது, ஆனால் சரியாக எடுக்கலை. எங்கள் மாமா பையன் தான் எடுத்தான், அவன் சரியாக எடுக்காதனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, பட் ஆனால் முடிச்சது கம்மிட்டு அழகாக இருக்குன்னு நானே நினைக்கிறேன். இப்போ என் கோலத்துக்கு பக்கத்துலேயே மதியம் கோலம் போடணுமா, கோலம் போட்டுட்ருக்கா. மதியங்க பாரு, பண்டிகைக்கு முத நாள் ஃபுல் டே இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் இத்தனை நாள் போட்ட கோலத்தை வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ரொம்ப டிசைனாலே எனக்கு போட தெரியாது. எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டேன், போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அந்த கோலத்தோட கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். Thank you.